வெல்கம் டு நசிமா குக்கர்ஸ். ஹாப்பி ஓணம். ஓணம் ஸ்பெஷலான இன்னைக்கு கடலை பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் கடலை பருப்பை நான் 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிட்டேன். அதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விடுங்க. பருப்பெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு 100 கிராம் வெல்லம் எடுத்து அதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். வேக வச்ச பருப்போடு நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி இது கூட ஊற்றி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு 2 ஸ்பூன் ஜவ்வரிசியை நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 ஸ்பூன் சுக்குத்தூள், 1 ஸ்பூன் ஏலக்காய்த்தூள் சேர்த்து எல்லாம் நல்லா கொதித்த பிறகு கடைசியாக நம்ம 1 கிளாஸ் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு தாளிக்கிற கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் விட்டு கீந்தி வச்சுருக்க தேங்காய் பல், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து இந்த பாயசத்தில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சுவையான கடலை பருப்பு பாயாசம் ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.